நல்லா உளுந்து ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி உடனே ஃபுல்லாக ஊற்ற. உடனே தண்ணியை ஃபுல்லாக ஊற்றாதீங்க. நம்ம கழுவு எதுவுமே கழுவி வச்சுருக்கீங்களா நல்லா, அதனால அதை இப்போ கழுவாதீங்க. உளுந்து ஊறண தண்ணியே இது கலக்கியாச்சுங்க. மேலே வந்து உளுந்து மாவு தான் வந்து நிற்கும், அதனால நல்லா இது பண்ணுங்க. அரிசி மாவு உளுந்து ஒன்றா கலக்கிறாங்க. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் இட்லி தட்டில். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றி தண்ணி நல்லா இட்லி பானையில் கொதிக்கிறது பாருங்க. இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்ச இட்லியை வச்சுக்கலாங்க. இதில்
வச்சாச்சுங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டேன். இட்லி தட்டு வந்து இட்லி தட்டு கீழ் தட்டுக்கு கீழே தான் தண்ணி இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. நான் மூடி போட்டுட்டேன். இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் வேகட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். வச்சாச்சுங்க. மசாலா போட்டு நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. மாவு பொங்கி வரும். நேற்று நம்ம அரைச்சி வச்ச மாவு இட்லி மாவு புளிச்சு வந்துச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கலாங்க. மாவு நல்லா குழப்பிக்கணும். மாவை கலக்கி தான் ஊற்றணும். இட்லி வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. எடுத்துடலாங்க இட்லியை. அப்புறம் தண்ணி தொட்டுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஒட்டில் பாருங்கள் இந்த கத்தியில். எடுத்துக்கலாம் இட்லியை. இப்போ இதே மாவில் இட்லி மாவில் தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றி காட்டுறோம் பாருங்க. இட்லி சூப்பராக வந்திருக்கு. இட்லி தோசையும் நம்ம அரைச்ச மாவு நான் சொன்ன அளவுக்கு போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பஞ்சு போல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. மல்லிகை போல் இட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நன்றி, வணக்கம்.